அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்னை ஈன்ற தாய்க்கும் என்னை வாழ வைக்கும் தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பின் என் ஆசான் திரு ஐயாராஜ் அவர்களை இந்த புலனத்தில் சந்திக்கும் பொழுது பெருமிதமாக இருக்கிறது. அவரையும் வணங்குகிறேன். உலகத் தமிழர்களை எங்கள் வீட்டு வரவேற்பு அறை வரை அழைத்து வந்து உலக தமிழ் அமைப்பிற்கும் எங்களுக்கும் எங்களை உலகத்து உறவுகளுக்கும் அறிமுகம் செய்ய எண்ணிய திரு தமிழ்ரஞ்சன் ஐயாவிற்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அந்தமான் தமிழரின் கல்வி. இந்த கல்வி பயணத்தில் கல்வி துறையில் ஆசிரியராக பணியாற்றுவதனால் என்னவோ இந்த தலைப்பை நம்முடைய தலைவர் வந்து எனக்காக தந்திருக்கிறார். அதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். உண்மையிலேயே அது சரியான தலைப்பு. இதற்கு முன் இந்த தலைப்பை பேசுவதற்கு முன் எனது நண்பர் கார்த்திக் அவர்களை மிகவும் பாராட்டுகிறேன். நீண்ட நாட்களுக்கு பின் தாங்களையும் சந்திப்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் ஐயா. உங்களுடைய அந்தமானை பற்றி பேசியது மிக அருமையாக இருந்தது. உலக வரைபடத்தில் மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் தமிழர்களும் வசித்து வருகின்றனர். தமிழர்கள் இல்லாத பகுதிகளை வரைபடத்தில் காண்பது என்பது அரிதான ஒன்றுதான். ஏனென்றால் தமிழர்கள் உலகம் எல்லாம் தமிழர்கள் பரவி வருகிறார்கள். அந்தமான் தீவுகளில் முதல் முதல் கால் பதித்தவன் தமிழன் என்று சொன்னால் சற்று ஆச்சரியமாக இருக்கிறதோ உங்களுக்கு நண்பர்களே? ஆம், முதல் முதலில் கால் பதித்தவன் தமிழன் தான். கடாரத்தை வென்ற ராஜேந்திர சோழன் நக்கவர தீவினிலே களைப்பாரும் போது நிலைத்திருந்தால் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அன்றே தமிழனுக்கு சொந்தமாக இருக்கும். ஆனால் நம்முடைய ராஜேந்திர சோழன் அங்கே களைப்பாரி விட்டு சென்று விட்டார். அதனால் என்னவோ நமக்கு தமிழ் அந்தமான் தீவுகள் சொந்தமாகவில்லை. ஆனால் அதற்கான சான்றுகள் இன்றும் தமிழகத்தில் உண்டு. இது கடந்து போன கதை. இதை பற்றி இனி பேசி என்ன லாபம் என்று நானும் எண்ணுகிறேன். நான் கொடுக்கப்பட்ட தலைப்பில் இருந்து சற்று தடம் மாறி விடுவோம் என்று அவர் அச்சம். விடுதலைக்கு முன்பு தமிழர் அந்தமானில் வந்து தமிழர்களுடைய குடியேற்றம் நிகழவில்லை. அந்தமானில் உள்ள இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களிலிருந்து மக்கள் இங்கே குடியேற்றப்பட்டார்கள். ஆனால் விடுதலைக்கு பின்புதான் தமிழர்கள் இங்கே வர தொடங்கினார்கள். அதுவும் இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தென் மாவட்டங்களிலிருந்தான் பெரும்பான்மையான தமிழர்கள் இங்கு வந்து இடம்பெயர்ந்து வந்தனர். காரணம் அங்கே வந்து வறட்சியும் வறுமையும் காரணம். இது வந்து அந்தமான் எவ்வாறு தமிழகம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகமோ அதுபோல அந்தமான் வந்தாரை வாழ வைக்கும் அந்தமான். பஞ்சம் தேடி தஞ்சம் புகுந்த அனைவரையும் இந்த அந்தமான் தீவுகள் வந்து அரவணைத்து வாழ வைத்தது என்பதுதான் இன்றைய உண்மையான கதை. இந்த தமிழர்கள் தன் தாய்நாட்டை விட்டு பிரிந்து வரும் பொழுது தன் சொந்த மண்ணை மட்டுமல்ல பெற்றோர்களையும் உற்றார் உறவினர்களையும் பிரிந்து வருகின்றனர். அப்படி வரும் பொழுது அவர்கள் தன்னுடன் எடுத்து வருவது என்ன தெரியுமா? தன்னுடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், அத்தோடு தமிழ் மொழியையும் எடுத்து சுமந்து வருகின்றனர். இப்படி தமிழர்கள் வந்த அந்தமானிற்கு வந்த தமிழர்கள் வந்து பல்வேறு அரசாங்க வேலைகளில் சேர்ந்து சிறிய சிறிய அரசாங்க வேலையில் சேர்ந்து தொழிலாளர்களாகத்தான் முதன் முதலாக பணியாற்றினார்கள். இன்னும் சில தமிழர்கள் வந்து வியாபார தொழிலில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தனர். ஆனால் இந்த தம் குழந்தைகளை வந்து தன் தாய்மொழியில் கல்வி கற்பிக்க வேண்டும் என்ற ஆசை வந்து அவர்களிடம் ஒரு தனியாத தாகம். ஏனென்றால் அடுத்த தலைமுறை வந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் தன்னுடைய குழந்தைகள் வந்து தாய்மொழியில் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தமிழர்கள் அதுவும் அந்தமான் தமிழர்களிடையே என்றும் நிலை பெற்று நின்றது. அந்தமானில் தமிழ் கல்விக்காக போராட வேண்டிய நிலை வருவதற்கு முன்பே, ஏனென்றால் தமிழன் அனைத்தையுமே போராடி பெற்றவன் தான். அது தமிழனின் தலையெழுத்து என்றோ என்று நான் எண்ணுகிறேன். இன்று வரை தமிழன் போராட வேண்டும். ஏன் தன் உரிமைகளுக்காக நியாயமான கோரிக்கைகளுக்காகத்தான் போராட வேண்டும். அதனால் தான் போராளி என்று கூட ஒரு பேர் உண்டு தமிழனுக்கு. ஆனால் அந்தமானில் தமிழ் கல்வி போராட்டம் தொடங்குவதற்கு முன்வரை 1950 ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் தங்கராஜு என்பவர் போர்ட்பிளேயர் ஒரு அச்சுக்கூடம் ஒன்றினை ஏற்படுத்தி மத தொடர்பான துண்டறிக்கைகளை வெளியிட்டு வந்தார். அந்த பாதிரியார் தான் 1953 ஹைடோ என்ற பகுதியில் தன் சொந்த முயற்சியில் ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவி அதில் தம் தமிழ் குழந்தைகள் கல்வி கற்க வழிவகை செய்தார். பின்னர் 1954 எமிலி சுந்தரி என்ற ஒரு ஆசிரியை மாதம் 20 ரூபாய் சம்பளத்தில்
நியமித்து அவர்களுக்கு தமிழ் கல்வி கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை ஏற்படுத்தி அவர் தமிழ் மீது கொண்ட பற்றாத காதலால் அதுபோன்ற ஒரு நற்சேவையை செய்தார். இப்பள்ளிதான் பிற்காலத்தில் 1957 அரசின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் வந்தது. அதாவது எமிலி சுந்தரி அவர்கள் தான் அந்தமானின் முதல் தமிழ் ஆசிரியர் என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் அந்தமானில் தமிழர்களுடைய வளர்ச்சியிலும் தமிழ் கல்வியினுடைய வளர்ச்சியிலும் அந்தமான் தமிழர் சங்கத்தினுடைய பங்கு மிகவும் போற்றத்தக்கது. அவர்கள் சத்தமில்லாமல் பல அரிய பெரிய காரியங்களை செய்தனர். இப்பொழுது முன்னாள் பேசிய கார்த்திக் ஐயா கூட தமிழர் சங்கத்தை பற்றி, அதுவும் தமிழ் இலக்கிய மன்றத்தை பற்றி வெகுவாக சொன்னார். அதுபோலத்தான் 1965 இந்த அந்தமான் தமிழர் சங்க கட்டிடத்தில் தான் தமிழ் கல்விக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை திரும்ப வேண்டும், அது 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை குழந்தைகளுக்காக பாடம் நடத்த வேண்டும் என்ற ஒரு 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 ஏற்பாடு செய்தனர் அன்றைய நம்முடைய தலைவர்கள். அதன்படி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் பள்ளிக்கூடம் 1965 முதன் முதலாக துவங்கப்பட்டது. ஆனால் அன்று தமிழ் நடத்துவதற்கான ஆசிரியர்கள் யாரும் இல்லை. ஆனால் நம் தலைவர்களுடைய குடும்பத்தார்கள், கொஞ்சம் கற்றறிந்தவர்கள் பலர் வந்து இலவசமாக நம் குழந்தைகளுக்கு பாடம் நடத்தினார்கள். அதில் கூட திருமதி சரோஜா மருதுவாரன் அவர்களுடைய பங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கது. அந்தமானின் தமிழ் கல்வியின் தொடக்கம் இதுதான் என்று நாம் சொல்லலாம். அன்று அந்தமான் மக்கள் தொகையில் 3வது நிலையில் இடத்தில் இருந்த நாம் தமிழருக்கு தாய்மொழி கல்வி பயில வசதி இல்லாமல் இருக்கும் நிலையினை அரசிற்கு சுட்டி காட்டியவது தமிழின தலைவர்கள். இந்த போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர்கள் வந்திலும் மிகவும் குறிப்பிடத்தக்கவர்கள் ஐயா கா கந்தசாமி அவர்கள், ஐயா ஈரா மருதுவாணன் அவர்கள், ஐயா டி கே கோபால் அவர்கள், அந்தமான் பிரசுடைய சூப்பா சுப்பிரமணியன் அவர்கள். இது போன்ற தலைவர்களுடைய விடாமுயற்சியாலும் துரித போராட்டங்களாலும் தான் அரசே ஒத்துக்கொண்டது தமிழ் வழி கல்வியை இனி தமிழ் அந்தமானில் திறக்க வேண்டும் என்று. அது வந்து போராடித்தான் பெற்றவென்று நான் இதில் ஒன்றை குறிப்பிட வேண்டும். ஐயா கந்தசாமியுடன் 1977 அதாவது 5ஆம் வகுப்பு படித்து முடித்தவுடன் அவருடன் நான் போராட்டங்களில் குதிக்க போராட்டங்களில் அவருடன் நான் தொடர்ந்து பயணம் செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியது. அந்த பிஞ்சு பருவத்திலே 10 வயது மாணவனாக இருக்கும் வயதிலே வேண்டும் வேண்டும் தமிழில் எங்களுக்கு பள்ளிக்கூடம் வேண்டும் என்று போராட்டம் செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதனால் தான் என்னவோ இன்று வரை அந்த தமிழ் மீது ஒரு தீராத காதல், ஒரு தீராத பற்றுதல். டிகிலிப்பூர் முதல் கேமல்பே வரை பறந்து கிடக்கும் இத்தீவுகளில் பரவலாக தமிழ் பள்ளிகள் மெல்ல மெல்ல திறக்கப்பட்டன. 1972 முதல் 6ஆம் வகுப்பு தமிழ் கல்வி திறக்கப்பட்டது. இங்க ஒரு பெரிய ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் நண்பர்களே உங்களுக்கு. தமிழனுக்கு வந்து 5ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூடம் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் 6ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பள்ளிக்கூடம் தேவை என்றால் மீண்டும் போராட வேண்டும். ஏன் அவர்களுடைய அந்த உரிமையில் நியாயமான கோரிக்கைகளை அரசு என்றுமே கொடுத்ததில்லை. 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூடம் வேண்டும் என்றால் ஒரு போராட்டம் நிகழ்த்த வேண்டும், நம்முடைய தலைவர்கள் போராட்டம் நிகழ்த்துவார்கள், பிறகு அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்படும், பிறகு 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை, பிறகு 9லிருந்து 10, பிறகு 10லிருந்து 12, இது போல வெவ்வேறு காலகட்டங்களில் அரசு தமக்கு தமிழனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை அங்கங்கே நிறுத்தியது. அவர்களுக்கு தமிழ் மீது கோபமா அல்லது தமிழர்கள் மீது கோபமா என்று தெரியவில்லை. ஆனால் தம்முடைய அன்றைய தமிழ் தலைவர்கள் தம்முடைய உரிமைகளை தம் உயிரை கொடுத்தாவது பெற்று தருவோம் என்ற ஒரு பெரிய ஒரு நிபந்தனையோடு போராடி பல உரிமைகளை நமக்காக பெற்று தந்தார்கள். பெரும் போராட்டங்களுக்கு பிறகாகத்தான் பல பள்ளிகள் வந்து தொடங்கப்பட்டன. அது அன்றைய நிலையில் வந்து நிறைய பள்ளிகள் தொடங்கப்பட்டது. தொடக்க பள்ளிகளே 22 பள்ளிகள் இருந்தது. இடைநிலை பள்ளிகள் 12, உயர்நிலை பள்ளிகள் 11, மேல்நிலை பள்ளிகள் 5 என்று நிறைய பள்ளிகள் திறக்கப்பட்டது. இத்தனை பள்ளிகள் திறக்கப்பட்ட காரணத்தால் தான் என்னவோ அதிக ஆசிரியர்கள் நமக்கு தேவைப்பட்டனர். ஆனால் அன்றைய சூழலில் நமது தீவுகளில் கற்றறிந்த தமிழ் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவே இல்லை என்றே சொல்லலாம். அதனால் தான் இந்த வேளையில் தான் தாய் தமிழகத்தில் இருந்து தமிழ் பள்ளி ஆசிரியர்களை அரசு தேர்வு செய்து அந்தமானில் பணியில் அமர்த்தியது. 70களின் பிற்பகுதியில் மெல்ல மெல்ல வேரூன்றிய தமிழ் பள்ளிக்கூடங்கள் 80, 90 மற்றும் 2000 ஆள் போல் தலைத்து இமயம் போல் உயர்ந்து நின்றது. பெரிய சாதனை மாணவர்களை இந்த பள்ளிக்கூடங்கள் உருவாக்கியது.
அது ஒன்று சொல்லுவார்கள், பாரதியருடைய ஒரு கனவு. கனவு நம்முடைய தமிழ் கல்வி, தமிழ் வந்து உலகமெங்கும் பரவ வேண்டும். அதுபோலத்தான் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கூற்றுக்கு சான்றாக தமிழ் வழி கல்வியில் அந்தமானில் பயின்ற பல மாணவர்கள் இன்று பல அழகிய அந்தமானின் பல அரசு பணிகளில் உயர்ந்து நிற்கின்றனர்கள். அதற்கான பல சான்றுகளை நாம் இப்போது உங்களுக்கு தருகிறேன். சான்றாக திரு பாலாஜி என்ற அவர் தமிழ் வழி கல்வியில் பயின்ற மாணவர் இன்று முதன்மை பொறியாளராக பொதுப்பணித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். திரு ஜெயக்குமார் அவர்கள் சீனியர் ஆர்கிடெக்டாக முன்சிபல் கவுன்சிலில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். திரு கணேசன் அவர்கள் பொறியாளராகவும், திரு பழனிசாமி அவர்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜேஎன்ஆர்எம் காலேஜிலும், திரு மனோகரன் பிஜிடி ஜியோகிரபி, இன்னும் இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றன. இது போன்ற நல்ல மாணவர்களை இந்த தமிழ் கல்வி வழியின் மூலமாக பெற்று இந்த அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் தமிழனுடைய கொடி பறந்து கொண்டிருக்கிறது என்பதில் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். இது போன்ற நல்ல மாணவர்களை உருவாக்கிய அந்த நல்ல ஆசிரியர்களையும் இன்று வணங்க தோன்றுகிறது. அந்த நல்ல ஆசிரியர்களின் பட்டியல் மிக நீண்டது. இருந்தாலும் அந்த பட்டியலில் ஒருத்தன் ஆசிரியர்களுடைய பெயர்களை நான் விட்டுவிட்டால் அது என்னமோ என்னுடைய இந்த வாதத்தில் வந்து ஒரு குறையாக தெரியும். இது குறிப்பாக திரு ஐயாராஜா அவர்களை மிகவும் நான் என்னுடைய ஆசானை நான் குறிப்பிட்டே சொல்ல வேண்டும். அவர் அந்தமானில் தமிழ் கல்வி வளர்ச்சிக்காக அவருடைய தொண்டும் சொல்வதற்காக வார்த்தைகள் அத்தனை தொண்டுகள். அவர் அதுவும் அந்த அவர் பணிபுரிந்த காலத்தில் திகிலிப்பூர் என்ற இடத்தில் முதல் முதலாக அவர் ஆசிரியர் பணியை தொடங்கினார். அங்கெல்லாம் அப்பொழுது போக்குவரத்திற்கு போகும்போது மிகவும் கஷ்டம். அப்படிப்பட்ட இடங்களில் கூட தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் தொண்டாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தமிழ் மாணவர்களை உயர்த்தியவர். அதுபோல அவர் பிற்காலத்தில் படித்து அந்தமானின் கல்வித்துறையில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் போது கூட பல நல்ல அரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். உங்களுக்கு ஒன்று சொல்லியாக வேண்டும் நண்பர்களே, அந்தமானில் வந்து நல்ல தமிழர்களுக்கு நல்லாசிரியர் விருது, அதுவும் ஜனாதிபதியின் கையால் பெறும் விருது வந்து ஒரு குதிரை கொம்பு போன்றது, ஒரு கனவாகத்தான் இருந்தது. ஏன்னா அதற்கு முன்னாலெல்லாம் அது போன்ற அந்த நல்லாசிரியர் விருது தமிழர்களுக்கு கிடைப்பதில்லை. ஆனால் ஐயாராஜா ஐயாவினுடைய காலகட்டத்தில் தான் இந்த தமிழர்களுக்கும் தமிழர்களும் இதுக்கு தகுதியானவர்கள், தமிழர்களும் இதுக்கு சிறந்த ஆசிரியர்கள் என்ற அங்கீகாரம் ஏற்பட்டு திரு எங்களுடைய ஐயா திரு சக்திவேல் ஐயா, கமலா தோத்தாத்ரி போன்ற நல்ல ஆசிரியர்களுக்கு ஜனாதிபதியால் சிறந்த நல்லாசிரியர் விருதெல்லாம் கிடைக்கப்பட்டது. இது போன்ற பல அரிய சாதனைகளை செய்தவர் என்னுடைய ஆசான். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். திரு நாச்சியப்பன் ஐயா, திரு ஆசீர்வாதம் ஐயா, திரு சக்திவேல் ஐயாவை பற்றி சொல்ல வேண்டாம். அவர் நல்லாசிரியர் மட்டுமல்ல, தன்னை ஒரு மிக திறமையான ஆசிரியர். அவர் வெண்பா பாடுவதும் சரி, இலக்கிய மன்றத்தில் தமிழ் அந்தமானில் வந்து இலக்கிய மன்றத்தில் அவருடைய தொண்டு அளவிலிருக்கிறது. அதுபோல திரு வெள்ளைச்சாமி, திரு தேவராஜ், திரு மாணிக்கம், திரு துரைராஜலு, திரு டேனியல் விஜயராஜன், திருமதி காந்திமதி, திருமதி சுப்புலட்சுமி, திருமதி ஜெயந்தி மனோகரன், நல்லாசிரியர் விருது பெற்ற திருமதி கமலா தோத்தாத்ரி, கண்ணதாசன் ஐயா, இது போன்ற பல ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை தீர்ந்து கொண்டே செல்கின்றன. இதிலும் குறிப்பாக அனைவருடைய பெயரை நாம் இங்கே சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த அனைத்து ஆசிரியர்களையும் நான் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக அவரை வணங்குகிறேன் அவர்களுடைய தொண்டுகளுக்காக. இதில் குறிப்பாக ஒரு ஆசிரியரை பற்றி நான் குறிப்பிட வேண்டும். எனக்கு அவர் அறிவியல் நடத்தியவர் என் எஸ் ராஜகோபாலன் அவர்கள். அவர்கள் எட்டாம் வகுப்பில் படிக்கும் போது எனக்கு அறிவியல் ஆசிரியராக பணியாற்றினார். ஆனால் பிற்காலத்தில் அவருடைய அன்று படிக்கும் போது அவருடைய முக்கியத்துவம் என்னவென்று நான் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா பெரும்பாலும் மாணவர்கள் பருவத்தில் வந்து ஆசிரியர்களுடைய அருமையை நாம் அறிய முடியவில்லை. அது நாம் ஆசிரியர்கள் ஆனத பின்புதான் அவர்களுடைய பெருமைகளை நாம் இன்று பறைசாற்றுகிறோம். அன்று நமக்கு புரியவே இல்லை. தந்தை சொல்றது வந்து மகனுக்கு புரிவதில்லை, மகன் தந்தையானதுக்கு அப்புறம்தானே புரிஞ்சது. இது போல ஒரு இயற்கையான நிலைமைதான். அன்று என்ன அவர்களுடைய அந்த பாடம் நடத்தும் விதத்தையெல்லாம் பார்த்து சற்று வியந்திருக்கிறேன். ஆனால் பெரிய அதிசயப்படவில்லை. ஆனால் பிற்காலத்தில் அவருடைய தொண்டை பார்த்தேன். அவர் வந்து இந்துவாக இருந்தாலும் கைலாஸ் மனோசரவர் வரைக்கும் அவர் பயணம் செய்தவர். அவர் அங்கே சென்று நேரடியாக அந்த உள்ள நிலைகளை புரிந்து வந்து ஒரு இந்துக்களுடைய என்ன நிலை என்று புரிந்தவர். அதுபோல ஒரு அவர் இந்துவாக இருந்தாலும் கிறித்துவராக தன்னை மாற்றிக்கொண்டு ஜெருசலம் வரும் சென்றவர். அதுபோல மக்காவிற்கு தன் இஸ்லாமியராக மாற்றிக்கொண்டு மக்காவிற்கு 2 முறை அல் அஜ் என்ற பயணம் மேற்கொண்டவர். அதன் மூலம் அவர் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு உண்மை என்னவென்ற நிலவரத்தை அவர் புரிய வைத்தவர். இது போன்ற மிக சிறந்த ஆசிரியர்களை எல்லாம் இந்த அந்தமான் தீவுகள் பெற்றிருந்தது. அவர்களை எல்லாம் அவர்களுடைய காரணம்தான்
எங்களுடைய அந்தமானில் தமிழ் கல்வியின் தரம் உயர்ந்து நிற்கிறது. பழங்குடிகள் வசிக்கும் பகுதிகளை தவிர அனைத்து தீவுகளிலுமே நம்முடைய தமிழ் பள்ளிகள் செயல்பட்டு வந்தன. பழங்குடிகள் வசிக்கும் பகுதிகளில் கூட கச்சால் என்ற தீவில் நம்முடைய தமிழ் பள்ளி இயங்குகிறது. அங்கே தமிழர்கள் வந்து குறிப்பாக வந்து இலங்கையில் வாழ்ந்த இந்திய தமிழர்கள் வந்து பிரிவினைக்கு பிறகு ஒரு 29 குடும்பங்களை வந்து அந்த இந்திய அரசு வந்து இங்கே வந்து குடியமர்த்தியது. அவர்களுக்காக தொடங்கப்பட்ட தமிழ் கல்வி இன்று வரை அங்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதுவும் அந்தமானில் மிகவும் ஒரு பின்தங்கிய இடம். இன்று வரை கூட அங்கு தொலை தொடர்பு வந்து ஒழுங்காக இல்லை. அப்படிப்பட்ட இடங்களில் கூட நம்ம தமிழாசிரியர்கள் வந்து மிக திறமையாக தொண்டாற்றி மிக சிறப்பான மாணவர்களை உருவாக்கியுள்ளனர் என்பதற்கு பதில் மிகப்பெரிய ஒரு சாதனை அது. ஆனால் கொடிக்கம்பங்களாக பறந்த தமிழ் கல்வி இன்று கொடியில்லாத கம்பங்களாக நின்று கொண்டிருப்பதை பார்த்து சற்று இந்த மனதில் வேதனை நிகழ்கிறது ஐயா. இதற்கான காரணம் என்னவென்று யாரை குறை சொல்வது? இதற்கான காரணம் நீ என்றாலோ நான் என்று ஒற்றை சொல்லில் சொல்லி ஒதுங்கி விடலாம். ஆனால் அப்படி இல்லை. ஆனால் அதற்கான காரணிகளை நாம் இன்று ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்று புகழின் உச்சியில் இருந்த தமிழ் பள்ளிக்கூடம் இன்று மெல்ல மெல்ல சரிவை சார்ந்து கொண்டு சரிவில் நின்றிருக்கின்றன. இதற்கான காரணங்கள் யார்? சில காரணங்களை மட்டும் நாம் அலசி ஆராய்வோம் நண்பர்களே. அதற்கு ஒரு சில காரணிகள்லாம் ஒன்று சொல்லணும். அம்மா அப்பாவை மம்மி டேடி என்று அழைக்க சொல்லி ஆனந்தம் அடைகின்றனர் இன்றைய நவீன அம்மா அப்பாக்கள். இதுவும் ஒரு காரணம் என்று நான் சொல்லலாம். தமிழ் பள்ளிக்கூடங்களில் மாணவர்களில் பல பள்ளிக்கூடங்களில் நான் பணியாற்றும் பள்ளிக்கூடத்தில் கூட மாணவர்களின் எண்ணிக்கையை விட ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை குறைவாகிவிட்டது. மாணவர்கள் எண்ணிக்கையை விட ஆசிரியர்கள் எண்ணிக்கை அதிகம். அங்கே மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாகிவிட்டது. இது போன்ற நிலைமைதான் வட மற்றும் தென் அந்தமானில் வசிக்கும் இருக்கும் பள்ளிக்கூடங்களில் உள்ள நிலைமை. அங்கே கூட இப்பொழுது சிறிது சிறிதாக அந்த தமிழ் வழி கல்வி ஆங்கில வழி கல்வியாக மாற்றுகின்றனர். ஏனென்றால் இப்பொழுது தமிழ் வழி கல்வியில் படிப்பதற்கு மாணவர்களே இல்லை என்ற ஒரு நிலம் வாய்ப்பு. இதற்கான காரணங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 2004 நிகழ்ந்த ஆழி பேரலைக்கு பின் பெரும்பான்மையான தமிழர்கள் அஞ்சாதவர்கள் தான். ஆனால் குடும்பம் என்று வந்துவிட்டால் தன் குடும்பத்தை பாதுகாக்கும் தலையாய கடமை அவர்களுடைய அல்லவா? ஆகவே தன் குடும்பத்தை தம் தாய் நாட்டிற்கு அனுப்பிவிட்டு தான் மட்டும் வசிக்கிறார்கள். அதனால் பெரும்பான்மையான குழந்தைகள் தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டனர். இதுவும் ஒரு காரணம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதுவே தான் முதல் காரணமோ அல்லது முடிவான காரணம் என்று கூட நாம் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் 70களில் அந்தமானில் பணிக்கு வந்த தமிழர்கள் ஒரு 30 காலமோ 35 காலமோ பணியில் இருந்து பணி ஓய்வு பெற்ற பின் மெல்ல மெல்ல தன்னுடைய தாய் நாட்டிற்கு மீண்டும் புலம்பெயர்ந்து சென்று விட்டனர். கூட்டை விட்டு பறந்து வந்த கிளிகள் மீண்டும் தன் கூட்டை நோக்கி பறந்து சென்றதால் மீண்டும் இங்கே மாணவர்களுடைய தோய்வு. அதைவிட ஒன்று சொல்லலாம். அன்று வந்து தமிழ் மொழி வந்து குடியாட்டு மீன்ஸ் தொழிலாளர்களுடைய மொழியாக இருந்தது. அந்த தலைமுறை வந்து தமிழை வந்து முக்கியமாக கருதியது. ஆனால் இன்று உள்ள தலைமுறையில் வந்து அன்று உள்ள தலைமுறைக்கு தமிழ் மொழி மட்டும்தான் தெரியும். ஆனால் இன்று உள்ள தலைமுறையில் வந்து தமிழும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும், இந்தியும் தெரியும். அதனால் அவருக்கு பல வாய்ப்புகள் சாய்ஸஸ் நிறைய இருக்கிறது. அப்பொழுதுதான் அவன் தமிழை மெல்ல மெல்ல விட்டு விடுகிறார்கள். மேலும் இன்னொரு ஒரு பெரிய கொடுமைன்னா சொல்லலாம். இங்கே இந்த அரசாங்கத்தில் நிகழும் நேர்முக தேர்வுகள் பார்த்தால் பெரும்பாலும் ஆங்கிலத்திலோ அல்லது இந்தியில் தான் வினாத்தாள்கள் இருக்கின்றன. ஆகவே தமிழ் படித்த குழந்தைகளுக்கு இந்த வேலை வாய்ப்பில் சற்று பின்தங்கிய நிலை என்று இருக்கின்ற காரணத்தால் பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை நாம் ஏன் தமிழில் படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்விக்குறியின் காரணமாக அவர்களை ஆங்கிலத்திலோ அல்லது பிற மொழிகளிலும் கூட தமிழில் படிக்க வைக்குவதற்கான ஒரு காரணமும் இதுவும் உண்டு. இரண்டாவது, இன்னும் சொல்லப்போனால் பெரும்பான்மையான தமிழர்கள் அந்தமானில் வந்ததற்கு பின் சிறிது கலப்பு திருமணம் செய்து கொண்டார்கள். இது வந்து அந்தமானில் வந்து இது தவிர்க்க முடியாத ஒன்று. கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் அங்கே தமிழ் மொழி சற்று குறைந்து மற்ற மொழிகள் வந்து ஆதிக்கம் செலுத்த தொடங்கிவிட்டன. இதுவும் ஒரு காரணம் என்று நாம் சொல்லலாம். இன்னொரு காரணம் என்னவென்றால் ஐயா, பள்ளிக்கூடங்களில் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவு என்றுதான் சொல்ல வேண்டும்.
ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி படிப்பு மாணவர்கள் தமிழ் புத்தகத்தையே படிக்கின்றனர். பிறகு ஆறாம் வகுப்பிலிருந்து படிக்கும் பொழுது தமிழும் வரலாறும் பாடங்கள் மட்டும் பாடத்திற்கான பாட நூல்கள் மட்டும்தான் தமிழில் உள்ளன. மற்ற கணக்கு அறிவியல் போன்ற புத்தகங்கள் வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்கின்றன. அதை வந்து மொழிபெயர்த்துத்தான் தமிழில் ஆசிரியர் நடத்துகின்றனர். இது வந்து ஒரு பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்றே நாம் சொல்லலாம். இது போக போக 12ஆம் வகுப்பு வரை இதே போன்ற நிலைமை தான் தொடர்கிறது. அதனால் என்னவோ குழந்தைகளும் கிளை 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியத்தில் தமிழ் வழியில் படித்து 6ஆம் வகுப்பிலிருந்து இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் மாற்றுவதை விட தொடக்கத்திலிருந்தே தமிழ் வழியை விட்டுவிட்டு ஆங்கிலத்தில் பயிலலாம் என்ற கூட எண்ணம் இருக்கலாம். ஆனாலும் இது போன்ற பல பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒன்று என்ன சொல்ல நினைக்கின்றா என்று, தமிழ் மொழியை பற்றி பேச, தமிழனுடைய பிரச்சனையை பேச அன்றைய கந்தசாமி ஐயா அல்லது பட்ட தலைவர்களை போன்ற ஒரு சரியான தலைமையும் ஆளுமையும் இல்லாமல் நாம் வசிப்பது இருப்பது வந்து ஒரு மனதிற்கு உள்ள வருத்தமான ஒன்றுதான். ஆனாலும் ஒரே இன்று கூட தமிழ் வந்து தமிழ் மொழி கல்வியுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டாலும் மக்கள் எங்களுடைய ஒரு பெரிய வருத்தம் என்னவென்றால், அந்தமானில் பிறக்கும் குழந்தைகள் பெயர் மட்டும் தமிழ் செல்வன் தமிழ் செல்வி என்று வைத்துக் கொண்டு தமிழை அறியாமல் இருந்து விடுவார்கள் என்று அச்சம். அந்த நிலை மாற வேண்டும். தமிழர்கள் தமிழ் வழியில் படிக்கவில்லை என்றாலும் கூட தமிழ் மொழியை அறிந்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு நியாயமான கோரிக்கை. அது போன்ற செயலை கூட இங்குள்ள அந்தமானில் காமராஜா இங்கிலீஷ் மீடியம் என்ற ஸ்கூல் தான் இருக்கிறது. ஆனால் அங்கே எந்த மாணவனாக இருந்தாலும் சரி, நீ பஞ்சாபில் இருந்தவனாலும் சரி, ஆங்கில பங்காளியாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளியில் படித்தால் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம். இது போன்ற சிறிய சிறிய இந்த செய்கையின் மூலம் தமிழை நாம் வளர்க்கலாம் என்றும் சொல்லலாம். தமிழ் இனி மெல்ல சாகாது என்பது உண்மைதான். அதே போன்ற நிலைமையைத்தான் நாம் இன்றும் அரசாங்க பள்ளிகளிலும் இது போன்ற நிலைமைகளை கொண்டு வந்தால், நான் முன்னால் சொன்னியது போல என்னுடைய ஆசான் என்னுடைய ஐயா ஐயாராஜு போன்றவர்கள் இன்று இருந்திருந்தால் இது போன்ற நிலையை உருவாக்கி தருவார்கள். இருந்தாலும் வருங்காலத்தில் தமிழருடைய நிலை இன்னும் உயரும், தமிழும் வாழும், தமிழனும் வாழ்வான் என்ற நம்பிக்கையோடு உங்களின் உரையாற்றியதில் பெருமிதமும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். வணக்கம்.